Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel Karthik Lifestyle with Bhuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்க அப்படினா மசாலா வடை. இது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க கிறிஸ்பியா செஞ்சு வச்சீங்க அப்படினா வந்து பிளேட்டே 5 minutesல வந்து காலி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். 3 டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கேன். 2 டம்ளர் வந்து கள்ள பருப்பு, 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சோம்பு வந்து 1 ஸ்பூன், அடுத்து இஞ்சி பூண்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க, அடுத்து கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை எடுத்துக்கேன், வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து 3 hours முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி அரைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். குறை குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேம், அப்படி இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளேயும் வந்து குக் ஆகும். கலர் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே நல்லாவே கலர் வந்துடும், பட் வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா டர்ன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.